ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக் பேனுக்கு அடுத்து நிறைய பேர் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ ஸோ அது ஃபைனலாக நடந்தாச்சு. ஸோ பப்ஜி இந்தியாவில் அஃபிஷியலாக பேன் பண்ணியாச்சு. ஸோ பப்ஜி கூட சேர்த்து மொத்தமாக 118 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ஜி பேன் பண்ணது தான் சில பேருக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருப்பாங்க, ஸோ பப்ஜி விளையாட ஒரு நல்ல மொபைல் வேணும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பேட் நியூஸ் தான் இருக்கும். ஆனால் இந்தியா மக்களுடைய டேட்டா சேஃப்டி இது எல்லாமே பார்த்து இந்தியா கவர்மெண்ட் வந்து இது பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பிளே ஸ்டோரில் பார்த்தோம்னா பப்ஜி அவைலபிள் இருக்கு. ஸோ இன்னொரு 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. மேபி 1 or 2 மந்த்ஸில் வந்தால் பேக் வந்துடலாம். ஆனால் டிக்டாக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஸோ 1 or 2 மந்த்ஸில் வந்து பிளே ஸ்டோரில் கொண்டு வந்துடுவாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் காணும். இதே மாதிரி தான் பப்ஜிக்கும் மேபி நடக்கலாம். ஸோ பப்ஜி லவர்ஸ்க்காக, பப்ஜி ரெகுலராக விளையாடுறவங்களுக்காக, ஸோ பப்ஜி அளவுக்கு இல்லைனாலும் பப்ஜி மாதிரியே வார் கேம், ஷூட் கேம் கொண்ட ஒரு 5 ஆப்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பப்ஜிக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க பப்ஜி பேன் பண்ணதுனால? சோ இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி சைடு தெரியுதா இல்லையா, நெகட்டிவ் சைடு தெரியுதா? கண்டிப்பா உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. சோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பப்ஜி ஆல்டர்னேட்டாக முதல்ல நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தோம்னா கால் ஆஃப் டியூட்டி. ஸோ இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. யாராவது தெரியாதவங்க இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடி பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேம்லேயும் நீங்கள் பப்ஜி மாதிரியே 100 பேர் கூட போய் நீங்கள் பேட்டில் வந்து விளையாட வேண்டியிருக்கும். உங்களுடைய டீமோட சேர்ந்து போய் நீங்கள் விளையாடிக்கலாம், இல்லைனா டெத் மேட்ச் கூட உங்களுக்கு இதில் வந்து விளையாடலாம். ஸோ 5-5 பேராக போய் நீங்கள் டெத் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்னைப்பர் வைஸ் ஸ்னைப்பர் அந்த மாதிரி நீங்கள் பேட்டில் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிராஃபிக்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் சப்போர்ட் பண்ற ப்ரோசர் பொறுத்து இதோட கிராபிக்ஸ் லெவல் வந்து நீங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 3D லெவல் கிராபிக்ஸ்ல கூட இந்த கேம்ல வந்து நீங்க விளையாடிக்கலாம். சோ நீங்க ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா இந்த கேம்ல வந்து நீங்க புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இது ஒரு கண்டிப்பா பெஸ்ட் ஆல்டர்னேட் கேமா இருக்கும் பப்ஜிக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த கேம் பார்த்தோம்னா பிளே ஸ்டோர்ல 100 மில்லியன்ஸ்க்கு மேல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட சைஸ் பார்த்தோம்னா 1.5 GB வரைக்கும் இருக்கு. சோ நீங்க வேணும்னா கண்டிப்பா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ ரெண்டாவது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஆப் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயர். சோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. சோ விளையாடாதவங்க வந்து இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா பப்ஜிக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் ஆப் வந்து ஃப்ரீ ஃபயர் நீங்க பாத்துக்கலாம். சோ இதுல வந்து ஒரு ரவுண்ட் பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு. சோ 10 நிமிஷம் தான் நீங்க வந்து கேம் விளையாட முடியும். சோ இதுல மொத்தம் 50 பேர் வந்து விளையாடலாம். சோ நீங்க சிங்கிளாவும் இந்த கேம் விளையாடிக்கலாம், இல்லைன்னா 4 பேர் கூட டீமா போய் நீங்க விளையாடி வின் பண்ணலாம். சோ இந்த ஆப் இது வரைக்கும் 500 மில்லியன்ஸ்க்கு மேல வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஆப் சைஸ் பார்த்தோம்னா பிளே ஸ்டோர்ல 5.8 MB வரைக்கும் தான் சைஸ் இருக்கு. இதே நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்க, சோ நீங்க iOS டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 1.4 GB வந்து தேவைப்படுது. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடணும்னா. ஸோ அடுத்த கேம் நம்ம பப்ஜி ஆல்டர்னேட்டை பார்க்கும்போது பேட்டில் ப்ரைம் ஆன்லைன். ஸோ இந்த கேம் ஒரு ஃபேமஸான கேம் தான். நீங்கள் பிளே ஸ்டோரில் பார்த்தோம்னா 4.3 ரேட்டிங் வந்து இந்த கேமுக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமும் ஒரு ஷூட்டிங் கேம் தான். ஸோ இதுலேயும் நீங்கள் சிங்கிளாக விளையாடிக்கலாம், இல்லைனா டீமாக போய் விளையாடிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு கிராஃபிக்ஸ் லெவல் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஹை லெவல் கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் இந்த கேம் விளையாடும் போது. இந்த கேம் விளையாட உங்கள் மொபைல் அதிக ரேம், ஹை லெவல் ப்ரோசர் இருந்தால் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஆப்போடைய சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 1.4 GB தேவைப்படும். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா. நாலாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்களா இல்லையா, லைக் பண்ணலன்னா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு அதிகமாக இன்கம் எது வராது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்க உதவும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ நாலாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கேம் பார்த்தோம்னா இந்த கேம் வந்து ரொம்ப கம்மியான சைஸில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ட்ரி லெவல் மொபைல் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் வந்து நல்லாவே விளையாடலாம். ஸோ உங்களுக்கு அதிக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 GB ரேம், 6 GB ரேம் மொபைல் கூட தேவைப்படாது. ஸோ நீங்கள் 2 GB ரேம் மொபைல் இருந்தாலே இந்த கேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேமோட சைஸ் பார்த்தோம்னா வெறும் 346 MB மட்டும்தான். ஸோ அதனால் நல்ல என்ட்ரி லெவல் மொபைலையும் நீங்கள் இந்த கேம் வந்து கண்டிப்பாக விளையாடிக்கலாம். உங்களுக்கு எந்த வித லேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த கேமில் பார்த்தோம்னா 100 பேர் கிடையாது, மொத்தம் 120 பேர் கூட நீங்க சண்டை போட்டு வின் பண்ண வேண்டிய இருக்கும். உங்களையும் சேர்த்து மொத்தமா 121 பேர் வந்து இந்த பேட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 120 பேர் கூட நீங்க போராடி வின் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த கேம்ல. சோ இந்த கேமுடைய பேர் பார்த்தோம்னா ஹோப்லெஸ் லேண்ட் இந்த கேம். சோ இந்த ஆப் உங்களுக்கு iOS பிளஸ் ஆண்ட்ராய்டில் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஹெலிகாப்டர்ல கூட நீங்க ஃப்ளை பண்ணலாம். சோ ஹெலிகாப்டர் மூலமா நீங்க ஷூட் பண்ணிக்கலாம், சண்டை போடலாம். சோ இந்த மாதிரி புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேம்ல நீங்க பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஆப் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சோ பிடிச்சிருந்தா கண்டினியூவா விளையாடி பாருங்க. இந்த ஆப் இது வரைக்கும் 50 மில்லியன் மேல வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இதோட ரேட்டிங்
பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோரில் 3.9 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இதோட ரிவ்யூஸ் பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா சிம்பிளாக பேட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் லெவலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஆப் பார்த்தோம்னா, ஸோ இதை பற்றி நிறைய பேர் தெரிய சான்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு இந்த கேமும் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ஐஓஎஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுமான டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பேட்டில் ராயல் கேம்ஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 80 டைனோசர் கூட போட்டி போட வேண்டியிருக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ் அறிவு எல்லாமே யூஸ் பண்ணி ஸோ அந்த 80 டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வர தான் இதோட கேம் வந்து எண்டிங்காக இருக்கும். இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது கண்டிப்பாக ஜுராசிக் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டைனோசர் வேர்ல்ட்ஸில் போய் நீங்கள் இருக்கீங்க, ஸோ டைனோசர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் தங்கிட்டீங்க. ஸோ இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமியில் தண்ணியில் பறக்கிற டைனோசர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பூமி கடையில் போனால் அங்கேயும் நீங்கள் டைனோசர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பராக எக்ஸைட்டிங் த்ரில்லிங்காக இந்த கேம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேம் வந்து விளையாடும் போது இருக்கும். நீங்கள் 1 or 2 times வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதோட ரிவ்யூஸ் வந்து படிக்கும்போது எல்லாருமே பாசிட்டிவாக தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், கிராஃபிக்ஸ் லெவல் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ ரியலாகவே நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீலிங். கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்புடைய சைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 2.4 GB வந்து தேவைப்படும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா. இந்த ஆப் ரேட்டிங் பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோரில் 4 rating வந்து இருக்குது. ஸோ ஆப்பிள் ஐஓஎஸ் ஸ்டோரில் பார்த்தோம்னா 4.5 rating வந்து தந்திருக்காங்க. இதோட ரிவ்யூஸ் படிக்கும்போது நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் லெவல் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருக்குன்னு தான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேமும் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராவது கேட்கலாம் ஃபோர்ட்நைட் வந்து என் லிஸ்ட்டில் இல்லைன்ட்டு. ஸோ அந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருப்பீங்க. ஸோ அதனால அதை தவிர வேற ஏதாவது லிஸ்ட்டில் கொண்டு வரலாம் தான் ஸோ இதில் வந்து ட்ரை பண்ண. ஸோ இந்த 5 apps வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வேற ஏதாவது ஆப்ஸ் வந்து பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டாக உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து கமெண்ட் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. பப்ஜிக்கு பெட்டர் ஆல்டர்னேட் ஆப் வந்து நீங்களும் சொன்ன மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.